தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக என்னென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லுங்களேன் சங்கீதத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசித்து உங்கள் ஜீவனுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் காதுகளினாலே கேட்டு நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள் சொல்லுங்களேன் இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு உங்கள் காலங்களிலே இந்த வார்த்தையை கேட்பதுனாலே தேவன் இதில் இருக்கிற ஆசிர்வாதங்களையும் தேவ பாதுகாப்பையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தேவன் கட்டளையிடுவாராக சத்தமாய் சொல்லுவோமா ஆமேன் அப்படியே அவள் செய்வார் அழிலியா சொல்லுங்க அலேலோயா அலேலோயா நான் முன்பே சொன்னேன் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு சபத்தை கேட்கிறவரே அழிலியா சொல்லுங்களேன் அலேலோயா அவர் நம்முடைய சத்தங்களை கேட்கிறவராக இருக்கிறார் நம்ம நமக்கு தெரியும் நாம் நேசிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு மிகுதியான சனங்கள் உண்டு ஆனால் நம்மளுடைய உபத்திரவத்தில் நம் புலம்புதல் புலம்புதலின் காலங்களில் நீங்கள் புலம்பி பாருங்க பாதி வார்த்தை அவங்க கேட்கவே மாட்டாங்க நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் சொன்னதை நான் கவனிக்கலை இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு பதில் வேறு மாதிரி வரும் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் நம்ம பேசின வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுக்கல இந்த காலங்களிலே செவி கொடுக்கிற ஆட்கள் மிகவும் குறைவு அலையிலோயா சொல்லுங்க அலையிலோயா நம் தேவன் ஒருவர் உண்டு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் உங்கள் சத்தங்களுக்கு உங்கள் புலம்புதலுக்கு மனிதர்கள் செவி கொடுக்காமல் போகலாம் ஆனால் தேவனோ உங்களை படைத்த ஆண்டவரோ எல்லா காலங்களிலும் தேவ உங்கள் சத்தங்களுக்கு செவி கொடுக்கும்படியாக விரும்புகிறார் இல்லையா சொல்லுங்க அப்படின்னா உங்களை புறம்பே தள்ளாத ஒரு தேவன் அவர் இல்லையா சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி சொல்லலாமா என் சபத் என் சபத்திற்கு என் சத்தங்களுக்கு செபிகொடுக்கிறவர் முதல் வசத்தை நீங்கள் வாசிக்கலாமா தேவனே கவனிங்களே சொல்லுகிறது என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பங்களை கவனையும் அழிலா சொல்லுங்க என் கூப்பிடுதலை கேளும் என் விண்ணப்பங்களை கவனையும் அழைலையா சொல்லுங்க அலேலோயா அப்படின்னா என் கூப்பிடுதலையும் என் விண்ணப்பங்களையும் தேவன் அப்படின்னா எனக்கு செவி கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் சொல்லுங்க அலேலோயா அலேலோயா நமக்கு தெரிந்த ஒரு பாடல் உண்டு விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே போதும் அழலையா சொல்லுங்களேன் ஐந்தாவது எழுதப்பட்டிருக்கு ரெண்டு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் கேட்டீர் அழலையா சொல்லுங்க அலே லூயா இங்க சொன்ன முதல் எழுதப்பட்டிருக்கிறது என் கூப்பிடுதலையும் என் விண்ணப்பத்தையும் கவனியும் நம்ம சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு என்னை கவனிங்க என்னை கவனிங்கள் நம்ம பேசுகிற வார்த்தையை கவனிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு நல்ல நண்பன் ஒருவர் உண்டு இளையா சொல்லுங்களேன் எப்ப தெரியுமா நீங்க ரெண்டாவது வாசனத்து பாருங்க முதல் பகுதி வாசிக்கலாமா போதும் என் இதயம் தொய்யும் போது என் சத்தங்களை என் விண்ணப்பங்களை கேட்பதற்கு ஒரு அப்பா உண்டு சொல்லுங்க அலையலோயா அலே லோயா என் இதை தொய்யும் போதுனா நான் சோழ்ந்து போய் இருக்கிற வேலை என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற வேலை எனக்கு உதவி செய்வதற்கு இல்லைன்னு புலம்புகிற வேலை என் கண்ணீரை துருதி துருத்தில சிந்தப்படுகிற வேலை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் புலம்பி புலம்பி ஒரு ஓரத்தில் போய் உக்காந்துருக்கிற ஒரு வேலை அது இல்லையா சொல்லுங்க அலே லோயா வார்த்தையே இல்லை நான் புலம்புவதற்கு தேடி பார்த்தாலும் வார்த்தையே இல்லை என் இதயம் தோய்ந்து போயிருக்கிறேன் என்று வேலையில் என் சத்தத்தை நீர் கேட்டு என் விண்ணப்பத்தை நீங்கள் கவனிச்சிங்கலயா சொல்லுங்களேன் லேலூயா அலேலூயா தேவ சத்தத்தை கேட்குற தேவஜனமே உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு உங்க இதயம் தோய்ந்து போகிற பொழுது எனக்கு ஆறுதல் இல்லை என்னை யாரு கேட்பா எனக்கு யார் உதவி செய்வா என்று சொல்லி புலம்புகிற காலங்களிலே நீங்க நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஒருவர் உண்டு உண்டுலையா சொல்லுங்க என் இதயம் தொய்கிறதை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் சொல்லுங்க என் இதயம் சோர்ந்து போகிறதை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் அலே லோயா என் இதயம் தொய்கிற பொழுது என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் அழிலியா சொல்லுங்களே அலேலோயா அலையலோயா அப்புறம் பத்திரமா கேட்குறாரு திரும்பி வாசிக்கலாமா ம் மன்னிக்கோ மூன்றாவசனம் ம் கவனியுங்களேன் என் சத்துருக்கள் என்னை சுற்றி சூழ்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் என்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்லப்படுகிற வேலையில் என் புலம்பலை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் அலையலோயா சொல்லுங்களேன் அலே லோயா அலையலோயா என் இதயத்துல ஆறுதல் இல்லாத பொழுது என் சத்தத்தை கேட்பதற்கு ஒருவர் உண்டு நீர் எழுதப்பட்டிருக்கிறது என் என் பொழுது எதிராளிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கும் பொழுது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் பக்கத்துல பார்த்து யாருக்கும் பயப்படாதீங்க உங்களை சூழ்ந்து பாதுகாக்க ஒருவர் உண்டு அலையிலூயா அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நீர் கேட்டீர் அழையிலையா சொல்லுங்க ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டாலும் பயப்படாதீங்க என்னை நீ கூப்பிடு உன் சத்தத்தை நான் எப்பவும் கேட்பேன் நான் உன சூழ பாதுகாத்து நான் நிற்பேன் சொல்லுங்களேன் அந்த அந்த மூன்றாம் நீ வாசித்து பாருங்களேன் எனக்கு எனக்கு அடைக்கலும் கவனங்களேன் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீரா அழில சொல்லுங்க எனக்கு சத்துருக்க சூழ்ந்து பொழுது என் கண்ணு பார்ப்பதற்கு பயந்துச்சு என் இதையே தோய்ந்து போனது ஆனால் என் சத்தங்களை என் வியாகுலங்களை என் விண்ணப்பங்களை கவனிக்கிற தேவனும் என்னை சூழ பாதுகாக்கிறவராயிருந்தாரா மூன்றாம் மூன்றாம் வருஷத்து இரண்டாம் பகுதி சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமா இருந்து அழைலையா சொல்லுங்க அலையலோயா அலையலோயா இந்த இந்த சூளை பாதுகாக்கிற கோட்டையை யாராலும் உடைக்க முடியாது அழைலையா சொல்லுங்களே அலையலோயா இந்த இந்த பாதுகாப்பை மீறி உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது சொல்லுங்க அவைகள் ஆயிரமா இருந்தாலும் சரி பத்தாயிரமா இருந்தாலும் சரி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது இந்த பாதுகாப்பை மீறி ஒன்றும் உங்களை அணுகாது இல்ல இல்லையா சொல்லுங்க ஏன் தெரியுமா அவரே எனக்கு பலத்த துருகும் அவரே எனக்கு அடைக்கலமா இருந்தா இல்லையா சொல்லுங்க அலையலோயா சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல அவர் சத்தத்தை கேட்டு அதன் காரியங்களை விடுதலை கொடுக்கும் அடிக்கி அவரே உங்களை சூழ பாதுகாக்கிறவராக இருந்தாராம் அலையலோயா சொல்லுங்களேன் அலையலோயா என்ன வசத்தை வாசித்துப் பார்க்கலேன் என் நிறையம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கவனியங்களே அவன் சத்தம் எங்கே தெரியுமா இருக்குது பூமியில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறான் அலையா சொல்லுங்க அலையலோயா சத்துரு சூழ்ந்து கொண்ட பொழுதும் அவன் இறதயம் தொய்ந்து போகிறது அவன் சொல்லுகிறான் நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கிறேன் உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பத்தை கேட்டு என் சத்தத்திற்கு செவி கொடுத்து இப்ப என்ன பண்றாரு கேட்பது மாத்திரமல்ல அவன் ஸ்தானத்தை மாற்றுகிறார் ஆண்டவர் அழியா சொல்லுங்க உங்கள் இதயம் எதை பார்த்து பயப்படுகிறதோ உங்கள் இதயம் எதை பார்த்து சோர்ந்து போகிறதோ சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அதன் காரியங்களை மாறு பண்ணுவார் சொல்லுங்க லூயா எங்க தெரியுமா அவன் பூமியின் கடையாந்திரங்களில் நிற்கிறான் வாசிங்க தொடர்ந்து கூப்பிடுவேன் கவனங்களேன் நான் இருப்பது பூமியின் கடையாந்திரம் சத்தத்தை மாத்திரம் நான் உயர்த்துகிறேன் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து வாசியுங்கள் கவனங்களேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய்விடும் அழிலையா சொல்லுங்க என் சத்தேட்ட என் ஆண்டவரோ என்னை உயர்ந்த சாணத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார் கரையங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் உண்மையாய் சொல்லுவோமா அல்லே லோயா அலேலோயா அங்கே தாவிது பாடுகிறான் அவன் பயந்து போய் ஓடி தன்னை ஒழித்து கொள்ளுகிறான் அவன் தன் குமாரனுக்கு அவன் பயந்து ஓடி போய் ஒழுந்து கொள்ளுகிறான் நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறேன் என் சத்தத்தை மாத்திரம் அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என் சத்தத்தை கேட்ட ஆண்டவரோ என் இருப்பிடத்தை உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார் இல்லையா சொல்லுங்க அலேலோயா சத்தத்தை கேட்ட ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எங்க வைக்கணும்னு சொல்லிட்டு லியா சொல்லுங்களேன் அலே லூயா அலே நான் பாதாளத்தில் விழுந்தாலும் என் சத்தத்தை கேட்கிற ஆண்டவருக்கு தெரியும் என்னை எந்த உயரத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள் அலையலோயா அடுத்த வசனம் சொல்லுது எனக்கு நீர் அடைக்கலும் என் சத்ருவுக்கு எதிரே அப்படின்னா நான் சத்ருவுக்கு பயந்து போய் நான் பூமியின் கடாந்திரத்தில் இருக்கிறேன் என்னை யாரும் தொட முடியாத அளவிற்கு பூமியின் உயர்ந்த கண்மலையிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிற ஆண்டவர் அவர் அழிலையா சொல்லுங்க அலையலோயா உங்களை யார் யாரு உங்களை தொடரு நினைச்சா கூட தொட முடியாது அழிலியா சொல்லுங்களேன் ஏன் தெரியுமா அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே கண்மலையிலே வேலை கொண்டு போய் நிறுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார் அலே லோயா உங்கள் சத்தத்தை அவர் அழிலியா சொல்லுங்களேன் அலேலோயா நீங்கள் நீங்கள் வாசிக்கலாமா அதே புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம் ஐந்தாவது வசனத்துல நான் வாசிக்கிறேனே ஐந்தாவது வசனத்துல ரெண்டு வார்த்தை இருக்கிறது நீர் கேட்டீர் அழிலியா சொல்லுங்க அலேலோயா என் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க அடுத்த வசனத்தில் அதே வசனத்தில் கடைசி வார்த்தை எனக்கு தந்தீர் அழிலியா சொல்லுங்களேன் கேட்கிற ஆண்டவர் அவர் நமக்கு ஏதாயிலும் கொடுக்கிறார் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது நீர் கேட்டீர் எனக்கு தந்து ஒன்னு சொன்னேன் நான் என் விண்ணப்பத்தை என் சபத்தை கேட்கிறவர் ரெண்டாவது என் பொருத்தனைகளை அவர் கேட்கிறவராயிருக்கிறார் சொல்லுங்க அலையில சங்கீத காரை சொல்றான் என் பொறுத்துறைகளை நீங்க கேட்டீங்க அதை நான் கொடுத்தேன் நீங்க எனக்கு திரும்ப ஒன்று கொடுத்துட்டீங்க இது ரொம்ப நல்லதா இருக்குது இதை நான் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பேன் சொல்லுங்களேன் அலையில செபிப்பதற்கு மறந்து போகாதீங்க பொறுத்துறை செய்வதற்கு மறந்து போகாதீங்க சொல்லுங்களேன் ஐந்து வருஷத்துல என் பொறுத்துறைகளை கேட்டீர் எட்டாம் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக அழிலியா சொல்லுங்களேன் என் பொருத்தனை வச்சிருக்கிறேன் அதை நீங்க கேட்டுட்டீங்க எனக்கு தந்திங்க என்ன தெரியுமா அந்த வசனத்துல நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தி அழிலியா சொல்லுங்க உங்களுக்கு யாரு இல்லைன்னு இந்த பூமியில சொல்லிடாதீங்க அழிலியா சொல்லுங்களேன் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது தேவனுக்கு பயப்படுகிற க்ஷணங்கள் தான் நமக்கு சுதந்திரமாக ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார் அழிலியா சொல்லுங்க சத்தத்தை இருக்கிறார் உங்கள் பொருத்தனைகளை தேவன் கேட்கிறவராயிருக்கிறார் அந்த பொருத்தனைகளையும் உங்கள் சவங்களையும் நாள்தோறும் பெருக்குகிற ஜனங்களாயிருங்கள் சொல்லுங்களேன் ஐந்தாவது எழுதப்பட்டிருக்கிறது தேவனே நீர் கேட்போதும் நீர் கேட்டீர் எனக்கு தந்தீர் ஆறாவசனத்துல இதை கோர்வையா பார்த்துக்கிட்டே வாங்க நீர் கேட்டீர் எனக்கு தந்தி ஆறாவசனத்துல நீர் கூட்டுவீர் அழகா சொல்லுங்க அலையிலோயா பொருத்தனைகளையும் செபங்களையும் யாரு விடாமல் செய்து கொண்டே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் நாட்களையும் ஆயுஷையும் தேவன் கூட்டிக் கொண்டே இருப்பார் அழிலையா சொல்லுங்க அலையிலோயா ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர் அழிலையா சொல்லுங்களேன் அலேலோயா யாருக்கு ஆயுசு நாட்களை கூட்டுகிறாரோ அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அடுத்த வருஷத்துல ஏழாம் வருஷத்துல அவர் நிலைத்திருப்பார் அழிலியா சொல்லுங்க யாருக்கு முன்னாடி தெரியுமா தேவனுக்கு முன்பதாக அழிலியா சொல்லுங்களேன் அலே லோயா அவர்களை தேவன் கடைசி நாட்கள் வரையிலும் தேவன் அவர்களை காக்கிறவராயிருப்பார் அழிலியா சொல்லுங்க கடைசி பகுதியில் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் அது இல்லையா சொல்லுங்களேன் எப்பவும் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராகவே இருப்பார் அது இல்லையா சொல்லுங்க அலையலோயா அலையலோயா சங்கீதக்காரன் சொல்றான் இத நான் தினந்தோறும் செய்வேன் இப்படியே கடைசி வசனத்தில் இப்படியே தினமும் என் பொறுத்தனைகளை நான் செலுத்தும்படியாக சொல்லுங்களேன் இத நல்லதா இருக்குது என் வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குது இதை நான் விடமாட்டேன் இதை நான் தினந்தோறும் செலுத்திக் கொண்டே இருப்பேன் இல்லையா சொல்லுங்க என்ன செலுத்துவார் பார்க்கலாம் நான்கு வசனத்தில் நான் தங்குவேன் நான் அடைவேன் இல்லையா சொல்லுங்களேன் நம்ம தங்குற இடம் தேவ ஆலயமா இருக்கணும் அந்த வசந்த வாசிக்கலாமா நான் நான்கு வசனம் நான் தங்குவேன் போதும் இல்லையா சொல்லுங்களேன் உங்க மறைவு எப்போதுமே தேவ சட்டையா இருக்கணும் இல்லையா சொல்லுங்க நீங்கள் தங்குகிற இடம் எப்பொழுதுமே தேவனுடைய கூடாரமா இருக்கணும் இல்லையா சொல்லுங்க தேவ மறைவும் தேவ குடாரத்திலும் எப்பவும் நீங்க தங்குகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவன் உங்களை காக்கிறவராயிருப்பா சொல்லுங்க அவருடைய உண்மையும் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் சொல்லுங்க அவர் தேவ சமூகத்தில் தங்குவதும் தேவடைய சிறகுகளின் நிலையில தங்குவதும் தங்குவதா இருக்கும் பொழுது தேவடைய உண்மையும் தயவும் நம்மை காக்கிறதா இருக்கும் அல்லையா சொல்லுங்களேன் தேவன் இந்த சங்கீதத்தினாலே உங்களை ஆசிர்வதித்து தேவன் காக்கிறவராயிருப்பார் சொல்லுங்களேன் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் சங்கீதங்களுக்கு கரங்களை தட்டி நாம் எல்லாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்தலாமா கண்களை மூடி ஒரே ஒரு விசை எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே எங்கள் சபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே எங்கள் பொருத்தனைகளை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுதும் எனக்கு மறு உத்தரவு நீர் கொடுத்து என பூமியின் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை ஏறி நிற்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே உன் ஜனத்திற்கும் நீங்கள் அப்படி செய்யுங்க நான் செபிக்கிறேன் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் தேவனே நீ சமீபமாய் வந்து எந்த இடத்துல உமக்கு மாத்திரம் தான் தெரியும் பூமியிலே கடையாந்திரங்களிலே இருந்தாலும் அவர்களை கண்மழின் மேலே கொண்டு போய் நிறுத்தும் ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடும் இது உம்முடைய வார்த்தை இந்த வார்த்தைக்குள் ஜீவன் உண்டு ஆண்டவரே இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை உண்டு ஆனவரே நம்புகிறவும் பிள்ளைகளுக்காக உயர்ந்த சாணத்துல நிற்கத்தக்கதாய் கண்மலையிலே கொண்டு போய் நிறுத்துவீராக அவர்களை காப்பீராக தயவும் உண்மையும் அவர்களை எப்பொழுதும் காப்பதாக பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் உன் பிள்ளைகளை ஆஸ்வதித்து நடத்தும் ஏசுவி நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே சின்ன பிள்ளைங்க எழுந்து நிற்பாங்க சின்ன பிள்ளைங்க மாத்திரை எழுந்து நிற்பாங்க உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குதா நீங்க எழுந்து நெல்லுங்க சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வசனத்தை இங்கே வந்து படிக்காதீங்க வீட்டிலே படிச்சுட்டு வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க ப்ரைஸ் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க